அப்படிதான் நல்ல ஹிட் விழுந்திருக்கு. இவங்க எல்லாருக்குமே வந்து வெறித்தனமான ஹிட் விழுந்திருக்குது. யார் ட்ரை பண்ணுறாரு, நிக்கோ பார்த்தீங்கன்னா வந்து புல்லு கட்டா மாதிரி ட்ரை பண்ணுறாரு, டக்குனு ஏரியா அடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஹெட்டை போட்டலாம்ட்டு கையில் ஸ்னைப்பர் வச்சிருக்கிறாரு. ஆமாம் ப்ரோ, ஒரு 173 நாக்கு, டெஃபினட் நாக்கு, டெஃபினட் ரெண்டு பேர் நாக்கு, வில்லன் CR7 அண்ட் வுல்ஃப் 555 ரெண்டு பேர் நாக்கு. அசார் அசார் அண்ட் ஏகே மட்டும் தான், ஏகே ஹீல் பண்ண வந்துட்டு இருக்காரு. கீழே குஸ்டார் கீழே குஸ்டார் ஹீல் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறார். நேடுகிட்டு இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக வந்து இது ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கும் ஃபார் கேஎம்சி. அகைன் நாக் பண்ணியிருக்காங்க, ஒன்ஸ் அகைன் நாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே ஆப்போசிட் வந்து அசார் அசார் ஆல்சோ காட் நாக்கு கைஸ். கொஞ்சம் கஷ்டம் தான் வில்லன் டீம், காகசா டீம் என்ன பண்ண போகிறாங்க, ஏறி அடிச்சிருவாங்க டெஃபினட்டாக. ஏகே மட்டும் தான் இருக்காரு, ஏகே குறைச்சி இடப்படவே முடியாது. அஞ்சு கீழே எடுத்தாரு ஆல்ரெடி, ஒருத்தர் நாக்கை பண்ணிட்டாரு, நாக் பண்ணிட்டாரு ஆல்ரெடி முடிச்சாங்க. ஸோ கொம்பன், இப்போ கம்பன் உள்ள இறங்கிட்டாரு. கம்பன் பார்த்தீங்கன்னா அது மூணு கில் எடுத்து கொடுத்துருக்காங்க. யார் எலிமினேட் டாவல் அவங்க டீமில். ஸோ கேஎம்சி டீம் சர்வே பண்ணுது இந்த இடத்துல மில்லில். ஸோ ஒரு டீம் எலிமினேட் ஆயிருக்குது. ராக்காரசா டீம் ஃபஸ்ட் டீம் டு கெட் எலிமினேட்டட். அண்ட் டிஎஃப்சி ராஜ் டாக்டர் கிட்ட இருக்காங்க, ஏரியா 51 வந்து ஒரு நாக்கு விழுந்துருக்குது. சொல்ல போனால் பீக்கில் நம்ம தான் பார்த்தோம், பீக்கில் ரெண்டு டீம் இறங்கியிருந்தாங்க. இப்போ தான் அவங்க ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க. வீக்கப் டபுள் வெக்டர் வச்சிருக்காரு, ஷார்ட் ரேஞ்ச் ஏறினார் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் டிஎஃப்சி டீமுக்கு. ஓ அனதர் கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இல்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஹரி காலி விக்யூப் டபுள் வெக்டார் வேலை பார்த்து விட்டது. புஷ்டாங்க M10 அழுத்திட்டாரு. மேயாம்ல ஃபஃபரஸ்ட் நாக்கு, மார்வல் நாக்கு ப்ரோ. ஓ ஃபஃபரஸ்ட் கில்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மார்வல் ஹீல் பண்றதுக்கான வாய்ப்பு சுத்தமா இல்ல. சென்டோசால TN தமிழ் வைட்டி, வேற யாருமே இல்ல. SK கேமிங் தான் அது. நல்ல ஒரு ஹெட், நிஞ்சா சமையல ஒரு ஹெட் அடிச்சாரு. அவங்களுக்கும் தான் ஃபைட் போயிட்டு இருக்கு. சோ பாப்போம் என்ன நடக்க போகுது. ஆனா அவ யாருக்குமே ப்ளட் சுத்தமா இல்ல பாத்தீங்களா, செம்ம கம்மியா இருக்கு. ஓபன் உட்கார்ந்திருக்கார் ஒருத்தர், ஏதோ ஓபன்ல உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்கு. ஆமா ப்ரோ, இல்ல ப்ரோ அது பைக் அது. ஓகே ஓகே பைக். ஸோ வெல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சைடு நின்றுட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு பக்கமும் ரெண்டு பேரும் விடாமல் ரெண்டு பேரும் நின்று இருக்காங்க. ஸோ மார்வலை காப்பாற்ற முடியாது, பட் இருந்தாலும் மேபி கில்ல கன்ஃபார்ம் பண்ணலாம். ப்ரோ சுத்திட்டாங்க, ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டாங்க. ஓ ரெண்டு பேருக்கு நல்ல ஹிட், ரெண்டு பேர். ஓ மை காட், வேற லெவல் ப்ரோ, வேற லெவல் பண்ணா ப்ரோ. கில்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அட்லீஸ்ட் கில்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் வெல்ஸ் பக்கத்துல வந்தா வேற லெவல் நடந்துருக்கும். ஆமா, இங்க ரெண்டு பேர் கண்டிப்பா வச்சா மண்டைக்கு நேரா வச்சு ஒரு தேய் தேய்ச்சாருங்கிற மாதிரி வந்து வச்சாரு மண்டையிலே. அது மாதிரி ஒரு தேய்ச்சி ஒரு தேய்ச்சி வச்சாரு, ரெண்டு பேருக்கும் பரவலாக ஒரு ஹெட்ஷாட் விழுந்துச்சு. ஸோ டோப்பும் ராக்கியும் பார்த்தீங்கன்னா வந்து செம்ம அடி. ஸோ மேகம் டீமுக்கு வந்து ஒரு மோசமான டே அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி. ஏன்னா மூணு மேட்ச் வந்து அவங்களுக்கு கை கொடுக்கல. நாலாவது மேட்ச்லேயும் வந்து மூணு பேர் ஆல்ரெடி காட் எலிமினேட்டட். வெல்ஸ் மட்டும் சோலோ சர்வைவர் ஒரு 191. ஆமாம் ஆமாம், 191 இது கார்டினேட் வித் இது பயோமெட்ரிக். இங்கே நம்ம ரேவணி ஸ்போர்ட்ஸ் பீமசக்தியில் வந்து ஒரு ஃபைட் எடுத்திருக்காங்க. ஸோ ஆப்போசிட் ஒரு டீம் போட்டு வெறித்தனமா அடிச்சிட்டு ரெண்டு மூணு குளூ அளவில் பார்க்க முடியுது. யார் அந்த ஆப்போசிட் இருக்க டீம் நம்பருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்மருக்கு இல்லை டெவில் எம்பையர்ஸ் ப்ரோ. வெல்ஸ் பாருங்க, வெல்ஸ் பாருங்க. ஓ இல்லை, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, கில்ல முடிச்சிட்டாங்க கைஸ், முடிச்சிட்டாங்க. ரொட்டேட் பண்ணிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியல. ஸோ கில்ல கன்ஃபார்ம் பண்ணாரு, ஒரு கில்ல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ராக்கியோட கில்ல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான மினிமம் 20 பவர் தான் இருந்துச்சு. ஸ்கல் பேஸ்டோ டெபிலீட்டர்ஸ் வந்து கில் எடுத்திருக்காங்க ஒருத்தர், டெபில் எம்பையர்ஸ் வந்து டெபிலீட்டர் சாரி டிவிலேட்டர்ஸை கில் எடுத்துருக்காங்க. ரெண்டு பேர் காலி, ஃபால்ட் அண்ட் பார்ஃபி மட்டும் தான் இருக்கிறாங்க. எய்ம் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்காரு, ஏஞ்சாலே அடிக்கிறாரு. அதாவது தான் அந்த பார்ஃபி ப்ரூக்கு பாருங்களேன், சுத்தமாக ஹெல்த் இல்லை, கொஞ்சம் கஷ்டம் தான். டெவிலீட்டர்ஸ் வந்து சர்வே வருது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். கண்டிப்பாக ஐயோ நேடு இங்கேயே போட்டார், பதட்டத்தில் பார்த்தீங்கன்னா நேடை வந்து இங்கேயே போட்டார். ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கீழேருந்து ஒரு டீம், யாருமே நம்ம ஸ்கல் டீம். ஸ்கல் டீம் வெறித்தனமாக அடிச்சிக்கலாம். நேடுங்கிறதுனால பேக் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறாங்க, பேக் அடிக்கிறாங்க. ரிஸ்க் எடுக்க விரும்பலவங்க லாங்லேருந்தே அடிச்சிக்கலாம். நேடுங்கிறதுனால பேக் அடிக்கிறாங்க. ஏன்னா குக் பண்ணி போட்டால் டக்குன்னு நாக் ஆகிடும் அப்படிங்கிறதுனால நேக் அடிச்சிட்டாங்க, இது பேக் அடிச்சிட்டாங்க. 32 அலைவோட புதுசாக பார்த்துருங்க, லைக்கை பண்ணிட்டு பாருங்கள். மகேஷ் கேமிங் காட்டு டவுன், வெங்கட்டும் டவுனு இதில். ஸோ ஆப்போசிட்டில் வந்து நம்ம ரேவணி ஸ்போர்ட்ஸ் அடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ரேவணி ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது மகேஷ் கேமி ஹீல் பண்ண முடியுமான்னு தெரியல, எனக்கு ஹீல் பண்ண வாய்ப்பு இல்லை. ஸோ அஜித் ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டார், கையில் பார்த்தீங்கன்னா வந்து MP5 வச்சிருக்காரு. ஒரு வேறு லெவலான MP5 அது. கேஎம்சி, ஓ கேஎம்சி கேஎம்சி தேர்ட் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. மகேஷ் கேமி கிரனேட் தான் கில் எடுத்துருக்காங்க, கிரனேட்டில் கில்லாக இருக்கிறாரு. கேஎம்சி பார்த்தீங்கன்னா எங்கேருந்து அடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா வந்து பின்னலேருந்து ஏறிட்டு இருக்காங்க கேஎம்சி. இப்போ கம்பன் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து தெரிக்க ஒன்று நினச்சிட்டுருக்காங்க நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து ஐயோ எய்மை மிஸ் பண்ணிட்டாரு, கம்பெனியுமே மிஸ் பண்ணிட்டாரு. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ரேவணி ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம இவங்க டீம் அதாவது மகேஷ் கேமிங் அடிச்சுட்டு இருந்த நேரத்தில் வந்து இன்னொரு டீம் விட்டுருந்துருக்காங்க. ஸோ இந்த சான்ஸை பயன்படுத்தி மகேஷ் கேமி பேக் அடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை, அவங்களும் அதை எடுத்து இருக்காங்க. ஹோல்ட் பண்ணுறாங்க, ஃபைட் நடந்தால் இவங்க தேர்ட் பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு ஹோல்ட் பண்ணுறாங்க. விஎஸ்எஸ் ரிப்பேர் பிளட் வச்சு அடிச்சுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் யோகி. ஒரு 48 and 308 வேறு லெவலில் கம்பெனி வந்து ஒரு நாக் பண்ணியிருக்காரு.
ஓ பாத்தீங்களா இல்லையா, இது கிராஸ் போ வச்சு கீழே கன்ஃபார்ம் பண்றாரு. கில் எடுத்து கிராஸ் போ வச்சு கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சோ ரேவன் ஷிவ் காலி. அவங்க தான் இங்க போன மாதிரி எனக்கு ஞாபகம் கண்டிப்பா. அவங்க தான் அடிக்கிறாங்க பாலத்துல இருக்கவங்களை. அவங்க தான் பாலத்துல இருக்க இவங்க அடிச்சிட்டு இருக்காங்க ஜல்லிக்கட்டு டீமை. பட் இவங்களும் ஸ்கல் டீமையும் வந்து டவர்ல இருந்து அடிச்சுட்டு டிஎஃப்சி ட்ரிபிள் கே டபுள் நைன் காலி பண்ணிருக்காங்க. ஸோ அங்க ஒரு ஃபைட் போயிட்டு இருக்குது பீம சக்தியிலையும் கொம்பன் ப்ரோ. கொம்பன் கொம்பன் ஆன் ஃபயர் கைஸ், கொம்பன் ஆன் ஃபயர். டபுள் வெக்டர் இயற்கையை விட்டுட்டு இருக்காரு. இல்ல நிக்கு நிக்கு அது நிக்கோட கில்லுது. ஸோ வெறித்தனமா அடிச்சிருக்காங்க. கிறிஸ் மட்டும் தான் இருக்காரு. கிறிஸ் மட்டும் சோலோ சர்வை பண்ணிட்டு இருக்காரு. அங்க பாத்தீங்கன்னா வந்து அங்க அஜித். வாவ். ஸோ இத்தனை இதுக்கு அடையில் வந்து இந்த டவரில் வந்து அஜித் தனியாக உட்காந்துருக்கிறாரு. ஸோ அங்கே நம்ம ஸ்லம்பர் குயின் டீம், ஸ்லம்பர் குயின் டீம் வந்து செமையாக கில் கவுண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஜல்லிக்கட்டு டீமில் எத்தனை பேர் நாக்கு, ரெண்டு பேர் நாக் பண்ணிட்டாங்க. இன்னும் ரெண்டு முத்து ஒன் ட்ரிகர் மட்டும் தான் இருக்கிறாங்க. கொம்பனை கில் எடுத்துட்டாங்க, கொம்பனை கில் எடுத்துட்டாங்க. யார் அஜித் அடிக்கலாமே, அஜித் இங்கே தான் பார்த்துட்டு இருப்பாரு. இல்லை அவர் அடிக்க விரும்பலை, ஏன்னா அவர் வந்து ஜோனுக்குள்ளே போய் ஆகணும். ஜோனோ யூஸ் பண்ணிட்டாரு, தப்பாக யூஸ் பண்ணிட்டாரா இல்லை போயிடுவாரா? வாவ் உள்ற வந்துட்டாரு, உள்ற போயிடுவார் அவரு. வா ஓ மை காட், வேற லெவல், வேற லெவலில் சேஃபாக போயிட்டார் உள்ற. ரேவனி ஸ்போர்ட்ஸை இன்னும் மேட்சுக்குள்ளே வச்சிருக்கிறாரு அவரு. ஸோ டெவில் எம் டெவிலீட்டர்ஸ் காலின்னு நினைக்கிற டெவிலீட்டர்ஸ் டோட்டல் எலிமெண்ட் இருக்காங்க. கொம்பன் டீமும் டோட்டல் எலிமெண்ட் இருக்குது. டிஎஃப்சி எலிமெண்ட் இருக்காங்க, இல்லை டெவிலீட்டர்ஸ் இருக்காங்க, சாரி கைஸ் டெவிலீட்டர்ஸ் இருக்காங்க. டெவிலீட்டர்ஸ் தான் அந்த கீழே எடுத்திருக்காங்க. ஸோ கொம்பன் இவங்கெல்லாம் காலி பண்ணது வந்து டெவிலீட்டர்ஸ் உள்ள போது காலி பண்ணியிருக்காங்க. பேட்மேன் ஜல்லிக்கிற டீம் காட் எலிமினேட்டட், பேட்மேன் ரெண்டு கீழ் எடுத்துருக்கிறாரு. ஸோ ஸ்லம்பருக்கு டீமில் நாலு பேர் அப்படியே இருக்கிறாங்க. அதே மாதிரி எஸ்கே கேமிங், எஸ்கே கேமிங் மூணு பேர் செம்மையாக சர்வை பண்ணிட்டு இருக்காங்க இந்த மேட்ச். ஸோ மூணு பேர் இப்போ தான் உள்ள வராங்க, ஜோனுக்குள்ளே வராங்க. இவங்களுக்கு நல்ல அட்வான்டேஜ் இருக்குது. இவங்க இவங்க பக்கத்தில் யார் யாருமே இல்லை, எல்லாருமே அந்த சைடு தான் இருக்காங்க, டோட்டலாக அந்த சைடு இருக்கிறாங்க. இப்போ ஸ்லம்பர் குயின் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்காங்க. சதீஷ் ப்ரூக்கு நல்ல ஒரு அடி இந்த இடத்துல. பின்னாடி வந்து இவங்க தான் அடிக்கிறாங்க, வேறு யாரும் இல்லை. இவங்க எஸ்கே கேமிங் ஸ்குவாட் தான் அடிச்சிருக்காங்க பின்னாடி. அதான் ரெண்டு பேருக்குமே நல்ல டேமேஜ். அஜித் வந்து மெடிக்கிட் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். மெடிக்கிட் இல்லை ஹோல்ட் பண்ணுறாரு, ஹோல்ட் பண்ணுறாரு. என்ன எவ்வளோ தூரம் ஹோல்ட் பண்ண முடியுமோ, எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் இருக்கிறார் அவர். ஸோ பொசிஷன் டெஃபினட்டாக முக்கியம். கில்ஸ் எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் அதனால் பொசிஷனை பிடிக்கலாம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அடிச்சுக்கிட்ட எல்லாரும் அப்படின்ட்டு ஸ்கல் டான்ஸ் பாருங்க ப்ரோ, அவர் எப்படி வராருன்னு. தேர்டு பியர்ட் மேன் பாஸ்டோ. ஓ கிரனேட் பிடிக்கல எடுத்துறாங்க, பார்த்துட்டாங்க போல. கிரனேட் பிடிக்கல எடுத்துறாங்க. ரேவனி ஸ்போர்ட்ஸ் காட் எலிமினேட்டட். ஸ்லம்பர்க்கு சூப்பரா ஜோன் ஒன்லி 3 4 டீம்ஸ் கைஸ், 4 டீம்ஸ் இருக்காங்க, 4 டீம்ஸ். சதீஷ் ப்ரோ நின்றுதாங்க வெயிட் பண்ணுறாங்க. ஒருத்தங்களை நாக் பண்ணிட்டாங்க சதீஷ் ப்ரோ வேற லெவலில் அவங்க டீமில். இப்போ டெவிலிட்டர்ஸ் உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க ப்ரோ. டெவிலிட்டர்ஸ் இப்போ அட்டாக் பண்ண போகிறாங்க ஃபுல்லாக. இப்போ டெவிலிட்டர்ஸும் உள்ள வந்துட்டு இருக்காங்க. ரைட் சைடில் வேறு ஸ்குவாட் இருக்குது, ஆப்போசிட் ஒரு ஸ்குவாட் இருக்குது. ஜோனுக்குள்ளே எப்படி புஷ் பண்ண போகிறான்னு தெரியல. ஏகப்பட்ட குளூவால் தேவைப்படும், ஏன்னா ஃபுல் ஓப்பன் அப்படிங்கிறதுனால. இது வந்து நல்ல ஒரு இது வந்து இவங்களுக்கு மட்டும் தான். ஸ்லம்பர் குயின் பண்ணுறது ஒரு காரை வேறு எரிச்சு உங்களுக்கு கவர், சூப்பரான ஒரு கவராக எடுத்துருக்காங்க. ஒரு காரை எரிச்சு விட்டு வேற லெவலான கவர். ஆமாம், வேற லெவலான திங்கிங். கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெறித்தனம் பண்ணியிருக்காங்க. பேஸ்டோ மட்டும் தான் இருக்கார், மற்ற எல்லாரையும் முடிச்சிட்டாங்க. ஸ்கல் டீமில் ஹெல்மெட் ஆயிடுவார் நினைக்கிறேன். இப்போ அதிக அட்வான்டேஜ் ஸ்லம்பர் குயின் டீம், அவங்க டீமுக்கு தான் இருக்கு. வாவ் ஐயோ, முடிச்சிட்டாங்க பின்னாடி வந்துட்டாங்க. ஆமாம், ஸ்லம்பர் குயின் டீமுக்கு தான் நல்ல அட்வான்டேஜ் இருக்குது. அஞ்சு கில், அஞ்சு கில் எடுத்துருக்காங்க. எஸ்கே கேமிங் உள்ள வந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து உள்ள வந்துட்டாங்க. அவங்களும் நேடு ஒன்று குரோனெல்லாம் வச்சிருப்பாரு நினைக்கிறேன். கடைசி நேரத்தில் க்ரோனெல்லாம் போட்டு அடிச்சாங்கன்னா வேற லெவலில் இருக்கும். எல்லா பக்கமும் குளோவல் இது போடுறாரு. ஃபால்ட் மட்டும் தான் இருக்காங்க டெவிலீட்டர்ஸில், ஃபால்ட் மட்டும் தான் இருக்கிறாங்க. ஒரு சூப்பரான ஒரு நேடு போகுது, கில்லை கன்ஃபார்ம் பண்ணுமா இல்லை கைஸ். அதுக்குள்ள ஒரு குளோவல் போட்டார் அவரு. ஃபால்ட் மட்டும் தனியாக ஏறிட்டு இருக்காரு. இங்கேருந்து ஒரு நேடு வருது. ஜல்லிக்கிற டீம் ஃபர்ஸ்ட் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லா டீமும் வந்து செமையா வைப் பண்ணிருக்காங்க.